அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவை பெருவிழாவாக வெற்றி விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான சகோதரர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமது நம்பிக்கையில் ரெண்டு மறை நிகழ்வுகள் மிக முக்கியமானவை. அதாவது, இறைவன் தாமே மனிதனானது முதலாவது, இறைவன் தாமே இயேசு இயேசுவாக அவர் மனு குலத்திலே மனிதனாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து தமது இறையரசை ஆரம்பித்து அதன் விழுமியங்களை பற்றி போதித்து புதுமைகளை செய்து நிரூபித்து எங்களுக்கு வழி திறந்து வைத்தார். வாழ்வின் வழி, வாழ்வின் கலாச்சாரத்தை ஆரம்பித்து வைத்தார். அவருடைய வாழ்வின் இறுதியிலே அவர் தமது பாடுகளை ஏற்று கையேற்று மனித விடியலுக்காக, மனித வாழ்விற்காக தமது உயிரையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதை பெரிய வழியிலே கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு நாங்கள் அதே இயேசு கிறிஸ்துவாக அந்த மரணத்தின் மேல் வெற்றி கொண்டு உயிர்த்தெழுந்தார் என்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதின்படி நாங்கள் அந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அன்பான சகோதரர்களே, உயிர்ப்பு விழா ஒரு பெரிய விழா. அது வாழ்வின் கலாச்சாரத்தை துவக்கி வைக்கும் ஒரு பெருவிழாவாக அமைகின்றது. இன்றைக்கு நாங்கள் மனித வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ஆரம்பத்திலே மனிதன் மனிதனாக சிரிட்டிப்புகள் அனைத்துக்கும் சிகரமாக வாழ வேண்டும், வழிகாட்ட வேண்டும் படைக்கப்பட்ட மனிதன் தனது பாவத்தினாலே பிழையான வழியினே சென்று கொண்டிருந்தான். அவனை வழி திருப்ப இறைவன் தாமே தீர்க்கதரிசிகளையும் தலைவர்களையும் அனுப்பி அவருக்கு வழிகாட்டினார். ஈட்டிலே இறைவன் தாமே மனிதனாகி இயேசுவாகி எங்கள் மத்தியிலே வாழ்ந்து அந்த வாழ்வின் கலாச்சாரத்தை, அதாவது மனிதன் வாழ வேண்டிய நன்மையான உண்மையான முறைகளை கற்பித்தார். இன்று நாங்கள் இந்த மரணத்தின் வென்ற உயிர்ப்பின் விழாவை கொண்டாடும் பொழுது நாங்கள் எண்ணத்தை இங்கே நிறைவேற்றுகின்றோம். நாங்கள் எங்களுடைய தற்போதைய உலகை நாங்கள் பார்க்கும் பொழுது, இந்த உலகம் எப்படி போய்கொண்டிருக்கும் என்று பார்த்தால், இதே மனிதன், இறைவனாலே சிருட்டிகளுக்கு சீரமாக படைக்கப்பட்ட மனிதன், தன்னுடைய சக்தியை கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையையும் கொண்டு இந்த உலகத்தை நல்ல வழியிலே நடத்துவதற்கு பதிலாக தீய சிந்தனைகளையும் தீய திட்டங்களையும் தீட்டி அவன் பாவங்களை செய்து ஒரு மரண கலாச்சாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மேல்மன்றத்திலே பெரிய நாடுகள் போருக்கு ஆயத்தம் செய்கின்றன, அல்லது மனிதர்கள் தங்களுடைய படைப்புகளை அதிகரிக்க, தங்களுடைய அதிகாரத்தை அதிகரிக்க, தங்களுடைய வேட்கை, அதாவது தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற அவர்கள் பாவ வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலும் அதே விதமாக தற்போதைய அரசின் கீழ் மக்கள் படும் துயரங்கள் நிறைவானவை. அவைகளுக்கு விடுவு காணும்படி ஆயிரம் ஆயிரம் மக்கள் இன்றைக்கு காலி திடலிலே அவர்கள் ஒன்றாக புரட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதனாக வாழ்ந்தால் அவன் உண்மையிலே இறைவனாலே நேசிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தப்படுவான். ஆனால் மனிதன் அந்த வாழ்வின் கலாச்சாரத்தை விட்டு, அந்த வாழ்வின் உண்மைகளை தகர்த்தியறிந்து, அந்த மனச்சாட்சியை பறக்கவிட்டு அவன் பிழையான வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்தால், அதை நாங்கள் மரணத்தின் கலாச்சாரம் என்று கூறுகின்றோம். இதற்காகத்தான் மனிதனாக வந்த இயேசுவும் அந்த இறையரசை ஆரம்பித்து அவர் அந்த சீடர்களுக்கு கற்பித்தது, இந்த வாழ்வை மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமென்றால் அவன் அன்பு, பரஸ்பர அன்பு, ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் மன்னித்து நடவுங்கள், உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுங்கள் என்று இப்படியான போதனைகளை செலுத்தி அந்த சீடர்களை உலகத்தினுள்ளே அனுப்பினார். ஈட்டிலே தம்மைத்தாமே முழுமையாக அடிமையாக்கி மனிதனுடைய தீர்ப்புக்கு பணிந்து சிலுவையை கையேற்றி அந்த சிலுவை மரணத்தை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்து மனிதத்துவத்தின் பாவங்களையும் பாவ கலாச்சாரத்தையும் வென்று எமக்கு புத்தீர் வென்றெடுத்து நாம் எல்லோரும் வாழ வேண்டும், வாழ்வின் கலாச்சாரத்தை
தழுவ வேண்டும் என்று விரும்புகின்றார். இதுதான் சகோதரங்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வெற்றியின் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் விரக்தியிலே விழுந்துவிடக்கூடாது. நாங்கள் வாழ்வு பெற்றவர்கள் இறைவனிடமிருந்து. அதே இறைவன் தாமே எங்களுக்கு வாழ்விற்கு வழியை காட்டிக் கொடுக்கின்றார். அந்த வாழ்வை சரியாக வாழ்வதற்கு அந்த வாழ்வின் கலாச்சாரமாகிய அன்பு, இரக்கம், பகிர்தல் இப்படியான புண்ணியங்களை எங்கள் மத்தியிலே அந்த சீடரின் வழியாக கற்பித்திருக்கின்றார். எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இந்த நாளிலே புதுப்பிக்க வேண்டும், பிளப்படுத்த வேண்டும். இறைவனிலே நம்பிக்கை என்பது நாங்கள் கோவில்களிலே நாங்கள் வார்த்தையினாலே சொல்லி முடிப்பது மாத்திரமல்ல, ஆனால் கோவிலை விட்டு நாங்கள் வெறியேறி உலகத்தினுள்ளே போய் அந்த கிறிஸ்துவின் சீடர்களாக என்னத்தை நாங்கள் நகும்புகின்றோமோ, என்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அவைகளை நாங்கள் கடைப்பிடித்து வாழவும் எங்களுடைய வாழ்விலே மற்றவர்கள் மத்தியிலே அப்படியான ஒரு புதிய வாழ்வின் கலாச்சாரத்தை ஆரம்பிக்கவும் துணிவுடன் எங்களுடைய நம்பிக்கை வாழ்வை செயல்படுத்த வேண்டும். இதற்காகவே மனிதரின் தீய கலாச்சாரம் ஒழிய மரணத்தினூடாய் மரணத்தை வென்று உயிர்ப்பின் வெற்றியில் நாம் வாழ்வு வழிதிறந்தவர்தான் இயேசு. அன்பு, இரக்கம் ஓங்கி வளரவும் உண்மை நீதி நிலைத்து நிற்கவும் கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே மற்ற மதங்களுடன் சேர்ந்து பணியாற்ற கடமைப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இரண்டாம் வத்திக்கான் சங்கம் என்ன விதமாக மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்களுடன் நாங்கள் சேர்ந்து எத்தனையோ நல்ல காரியங்களை அந்த வாழ்வின் கலாச்சாரத்தை முன்னேற்ற எத்தனையோ நல்ல காரியங்களை முன்னேற்றமாக துணிவுடன் செய்யலாம் என்று கற்பிக்கின்றது. அதே வழியிலே தற்போதைய பாப்பரசர் பிரான்சிஸும் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அடுத்த வருடம் நடக்கவிருக்கும் அந்த ஆயர் சங்கத்திற்காக எங்களுடைய திருச்சபைக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று கற்பிக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் நம்பிக்கையிலே பிளம்பெற்று எங்களுடைய எதிர்நோக்கிலே பிளம்பெற்று எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை உலகத்திலே எப்படி வாழுகின்றோம் என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து வாழ வேண்டும் என்று எங்களை ஊக்குவிக்கின்றார். இயேசு கிறிஸ்து கற்பித்து காட்டிய அந்த வாழ்க்கை வழியை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, நாங்கள் வாழ்விலே நடந்து காட்ட வேண்டும். துணிவு ஆன நம்பிக்கை தான் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. உலகத்திலே மக்களை மனிதர்களை வழிநடத்த அந்த வாழ்வின் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க எங்களுக்கு துணிவு வேண்டும். எமது வாழ்வும் அதற்கு சாட்சியமாக அமைய வேண்டும். ஏனெனில் உயிர்த்தவர் வல்லவர் இயேசு என்றும் சாவினை வென்றார். அவர் எங்களுடன் இருக்கின்றார். அந்த சாவை அழித்து எமக்கு விடுதலை வாழ்வை கொடுத்திருக்கின்றார். எமக்கு புதிய சக்தியையும் கொடுத்திருக்கின்றார். நம்பிக்கை உடையவர்களாக நாங்கள் துணிவாக எங்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையிலே வாழ்ந்து சாட்சியம் அளித்து மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அந்த புதிய வாழ்க்கையின் கலாச்சாரமாகிய அந்த வாழ்க்கையை ஆரம்பிப்போமாக. உங்கள் எல்லோருக்கும் எனது உயிர்ப்பினால் வாழ்த்துக்கள். நன்றி.